இந்திய சினிமாவில் முன்னணி இயக்குனராக இருக்கிறவர் தான் இயக்குனர் வெற்றிமாறன். சிறந்த இயக்குனருக்காக பல விருதுகளை வாங்கியிருக்காரு. பொல்லாதவன், ஆடுகளம், விசாரணை, வடசென்னை, அசுரன் போன்ற வேற லெவல் படங்களை எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு வெற்றிமாறன். இப்போ இயக்குனர் வெற்றிமாறன் கூடிய சீக்கிரம் நடிகராக அறிமுகமாக இருக்காருன்ற செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. சூரி கதாநாயகனாக நடிச்சிட்ருக்க விடுதலை படத்தை தொடர்ந்து நடிகர் சூர்யாவோட வாடிவாசல் மறுபடியும் தனுஷ் கூட ஐந்தாவது முறை கூட்டணி, இதற்கிடையில் தளபதி விஜய் கூட ஒரு படம்னு வரிசையாக படங்கள் இருப்பதால் ரொம்பவுமே பிஸியாக இருக்கார் இயக்குனர் வெற்றிமாறன். சமீபத்தில் வெற்றிமாறன் அளிச்சிருந்த பேட்டியில் வடசென்னை படத்தோட ரெண்டாம் பாகத்தை வெப் தொடராக இயக்க இருப்பதாக சொல்லி எதிர்பார்ப்பை கிளப்புனாரு. இந்த அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. பெருவாரியான ரசிகர்கள் இந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் வெற்றிமாறன் நடிகராக அறிமுகமாக இருக்காருன்ற செய்தி ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இயக்குனர் மிஸ்கின் வெற்றிமாறனை தன்னோட படத்தில் நடிக்க வைக்க ஆசைன்னு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் கௌதம் மேனன் இயக்கிற படத்தில் வெற்றிமாறன் நடிக்கிறாருன்னு சொல்லப்படுது. கௌதம் மேனன், சிம்பு மூன்றாவது முறையாக இணைஞ்சிருக்க படம்தான் நதிகளிலே நீராடும் சூரியன். இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. இந்த படத்தில் தான் வெற்றிமாறன் சிம்பு கூட இணைஞ்சு நடிக்க இருப்பதா சொல்லப்படுது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவராத நிலையில் இந்த அறிவிப்பு மேலே செம ஆர்வமாக இருக்காங்க சிம்பு ரசிகர்கள் மற்றும் வெற்றிமாறன் ரசிகர்கள்.